என்னடா வாழ்க்கை இது? என் பொண்டாட்டி காணல, என் மச்சிஞ்சி காணல, என் மாமனார காணல. குடும்பத்துல ஒருத்தர் காணாம போனா பரவாயில்ல, குடும்பமே காணாம போனா நான் எங்க போய் தேடுவேன் மாமா? நாடா அநியாயமாகுது. சரகு வேலை மட்டும் வருஷத்துக்கு நாலு முறை ஏத்துறாங்க. இன்னைக்கு கோடை சரகு 100 ரூபா இருக்குது, ஆனா இந்த எம்டி காலி பாட்டில் வெள்ள மாட்டோம் 1 ரூபாயிலே நிக்குது. இதோட வெள்ள மாட்டு ஏன்னா ஏத்த மாட்டேன்றீங்க? அது என்ன காரணம்னா எனக்கு இனிக்கே தெரிஞ்சானோ. ஐ வாண்ட் டு நோ த ரீசன் டுடே ஓன்லி. பாத்தியா, குடும்பமே காணணும்னு நான் கவலைப்பட்டுக்கிறேன், குவார்டர் பாட்டில் விலை ஏறலன்னு அவன் கவலைப்பட்டுக்கிறான். யோ மாமா, நான் தான் மாமா, என்ன தெரியலையா? என்ன மாமா, நல்லா இருக்கீங்களா? மாமா என்ன மாமா, என்ன தெரியல உங்களுக்கு? நான் தான் உங்க மாப்பிள்ள டிஆர்பி. ஓ, பெட்ரோல் திருடனா? என்னது பெட்ரோல் திருடனா? என்ன மாமா சொல்ற நீ? சும்மா நடிக்காதரா. ராத்திரி ரோட்ல நிக்கிற பைக்ல இருந்து பெட்ரோல திருடி அது ஓ ஆட்டோல ஊத்தி ஓட்டுறவன் தான் நானு. அது இல்ல மாமா, எதுக்கு நின்னுட்டு இருக்கிற பைக்ல வேஸ்டா பெட்ரோல் இருக்கணும்? ஓடுற ஆட்டோவுக்கு ஊத்துனா யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துப்பேன், அவ்வளவுதான். மாமா பொண்டாட்டி எங்க? அரவிந்த் கிட்ட போய் கேட்டாலும் தெரியலங்கிறான் அந்த நாட்டாமை கிட்ட போய் கேட்டா உங்களுக்கு வீடு கொடுத்தது தப்பு, வீட்டுக்குள்ள எவன் வரான் போறான்னு பாத்துருக்கிறதா எனக்கு வேலை சொல்லிட்டு எனக்கு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளிட்டா மாமா. யார கேட்டாலும் தெரியல தெரியலன்னு சொல்றாங்க, உன்ன கேட்டாலும் தெரியலன்னு சொல்றேன் மாமா. ஆமாண்டா, அவங்க எல்லாரும் தெரியலன்னு சொல்லும் போது நான் சொல்ல கூடாதா? அதுல உனக்கு ஒரு சந்தோஷமா? யோ, அவங்க தெரியலன்னு சொல்லலாம்யா, நீ சொல்லாமா? நீ தலைவையா? எந்த கட்சிக்கு? இருக்கிற கட்சி போதாதா? உனக்கு அப்படி ஒரு ஐடியா வர இருக்குதா? யோ, நீ குடும்ப தலைவன் சொல்ல வந்தயா? அது ரேஷன் கார்டுல மட்டும்தான் இருக்குது, மத்தபடி யாரும் மதிக்கிறதே இல்ல தெரியுமா? மாமா நான் உன்னை மதிக்கிறேன் மாமா. அட்ரஸ் சொன்னதுக்கு அப்புறம் தூக்கி போட்டு மிதிக்கிறேன் மாமா. உன் பொண்ணுங்க பாலாஜி பாண்டிய இவங்கெல்லாம் எங்க மாமா? ஓ, அவங்கள பத்தி கேக்குறியா நீ? அந்த மேடர் பக்கத்துல வச்சுட்டு முதல்ல நீ எதுக்கு ஹைதராபாத் போன அது சொல்லு. தெலுங்கானா பிரச்சனைல கலந்துக்கு போன முண்டோ? நான் ஹைதராபாத் போறேன்னு எந்த மூதவி உங்ககிட்ட சொன்னான்? உன் பொண்டாட்டி, அதாவது என் டாக்டர் பொண்ணு மறுக்கூடாது சொல்லிச்சு. அப்படியா? அவ சும்மா சொல்லிருப்பாயா? ஹைதராபாத் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது, நான் ஹைதராபாத் போலயா? பின்ன சேட்டு ஆட்டோக்கு டியூ கட்டலன்னு அல்ல கைங்களை வச்சு என்ன அழகா தூக்கின்னு போய் குடோன்ல அடைச்சு வச்சிட்டான். குடோன் அடிமையா இருந்தேன் நீ? அடிமையா இருந்தா அல்ல கையாங்கிறது இப்ப ரொம்ப முக்கியம். எப்படியோ சேட்டு கை காலில் விழுந்த, இப்பதான் என்ன ரிலீஸ் பண்ணி விட்டான். நேரா வீட்டுக்கு போய் பாக்குறேன், வீட்டுல பார்த்தா யாருமே காணோம், பொக்குன்னு ஆயிடுச்சு. எங்கடா போயிட்டாங்க, எது போயிட்டாங்கன்னு எனக்கு ரொம்ப குழம்பிடுச்சு மாமா. எங்க மாமா அவங்களா? தெரியலப்பா. தெரியலையா? ரொம்ப நாள் கழிச்சு என் மச்சான் வீட்டுக்கு வந்தான். அவன் சொந்த கதை சோக கதை சொல்லி அழுதான். அப்புறமா எல்லாரும் சேர்ந்து ஏதோ பேசுறாங்க, எனக்கு மட்டும் கோடசருக்கு ஊத்தி மட்டாக்கிட்டு எல்லாரும் எங்கயோ போயிட்டாங்கப்பா. மாமா உனக்குன்னு ஒரு மச்சான் வேற இருக்காரா? அப்படின்னா நம்ம ஃபேமிலி எல்லாம் உன் மச்சான் வீட்டுல தான் இருப்பாங்க. நீ மாமா மாமா நம்ம போய் செட்டில் ஆயிடலாம். இல்லடா, அவன் அட்ரஸ் தெரியாம தான் நானும் அலைஞ்சிட்டு இருக்கேன். யோ 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 மாமா, சொந்த மச்சாங்கிற அவன் வீட்டு அட்ரஸ் உனக்கு தெரியாதா? ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனதுப்பா, அட்ரஸ் மறந்து போச்சு. நீ நேத்து போனாலே மறந்துடுவ, பல வருஷத்துக்கு முன்னாடி போனதா நீ ஞாபகம் வச்சிருக்க போற? இங்க பாரு, நான் ஆட்டோ ஓட்டுறேன், எந்த ஏரியான்னு மட்டும் சொல்லு, அந்த அட்ரஸ டாங்குன்னு கண்டுபிடிக்கிறேன். ஒரு ஒரு பெரிய முருகன் கோவில் இருப்பா. முருகன் கோவில்? கோவில் மேல ஓம்னு பெருசா போட்டு இருந்ததா? அட வட பண்ணி இருக்கிற முருகன் கோயில். ஆமாமா போலாம். இருடா, அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா இன்னொரு பெரிய ஐயப்பன் கோவில் இருக்குப்பா. ஐயப்பன் கோயில்? கோவில் மேல இப்போ பெரிய சைஸ்ல செம்புல கலசம் இருந்ததா? ஆமாண்டா. ஏன் திருன்னு போய் வித்துலான்னு பாக்குறியா? செருப்பாலி அடிப்பாங்க. அட்ரஸ் வேணுமா? வேணாமா போலாம். இல்ல மாமா, இல்ல மாமா, நீங்க சொல்றது எந்த இடம் தெரியுமா? ராஜா அண்ணாமலைபுரத்துல இருக்கக்கூடிய ஐயப்பன் கோவில். வாங்க போலாம். இல்ல, அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா மலை மேல ஏசுநாதர் சர்ச் இருக்குது. சென்னையில மலையா? அட சொறி புச்ச தலையா. ஓ மாமா, பல்லாவரம் பக்கத்துல இருக்கக்கூடிய பரங்கி மலையில ஏசுநாதர் கோவில் கிட்டதான் வாங்க போலாம். இருடா, அது பக்கத்துல ஒரு டவர் கூட இருக்குப்பா. பக்கத்துல டவர்? மாமா நீங்க சொல்றது எந்த இடம் தெரியுமா? அண்ணா நகர்ல இருக்கக்கூடிய டவர் மாமா. வாங்க போலாம். இருடா, அங்க இருந்து கொஞ்சம் தூரம் போனா பீச் ஓரத்துல அல்லாசாமி கோயில் இருக்குது.
பீச் ஓரத்துல அல்லா சாமி கோயிலா மாமா அது எங்க தம் இருக்குது கோவலத்துல இருக்கக்கூடிய தர்கா கோயில் மாமா ரொம்ப லாங் தான் இருந்தால பரவால வாங்க இது நீ சொல்றது கரெக்ட் ஆனா இதுக்கு நடுவுல தான் எங்கயோ மச்சான் வீடு இருக்கு கண்டுபிடிக்கறியா கை கொடு மாமா அட்ரஸ் னு ஒருத்த கேட்டு வந்தானா கரெக்ட்டா உன்கிட்ட தான் கேக்குறேன் அடி தண்ணி ஒண்ணி சண்முகம் மாமான கூட பார்க்க மாட்டே செருப்பால அடிப்ப நீ சொல்ற அண்ணா நகர் எங்க இருக்குது கோவல தர்கா கோவில் எங்க இருக்குது இதுக்கு நடுவுல அட்ரஸ் நான் எப்படி கண்டுபிடிக்கிறது அது தெரியாம தான் நான் நாலால அலைஞ்சிட்டு இருக்கேன் சொல்லி போய் நீ சொல்ல வேண்டாம்பா அண்ணி சாப்பிறீங்களா? எங்க அம்மா உங்க அம்மா? ஏயா மொர்ச்சிட்டே நடக்கற? கோவம் கோவம் அவ்வளவு கோவையா? ஏ ஜெயராமா என்னயா சொல்ற நீ? என் தங்கச்சி பொண்ணுங்க நடிப்புல சிங்கம் புலி பின்னுவாங்க சூப்பரா நடிப்பாங்கன்னு சொல்லல. என்னயா பண்ணாங்க? எல்லாம் சொதப்பி வச்சிருக்காங்க. சார் அதுல சார் புது கரெக்டர் இல்ல அதே இன்வால்வ் ஆக கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு நீ இன்வால்வ் ஆகிறதுக்குள்ள ஏன் இதய வால்வு நின்னு போயிரும் முடி நீ ஏன்டா டென்ஷன் ஆவற எப்படியாவது சமாளிச்சிருவோம்டா சமாளிச்சிருவே இங்க பார் உன்ன நம்பி தான் இவங்க சிங்கப்பூர் சிஸ்டர் அது இதுன்னு அம்மா கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கேன் அம்மாவுக்கு மட்டும் விஷயம் தெரிஞ்சினு வெச்சுக்க என்ன ஓட விட்டு சுடுவாங்க ஐயா டேய் என்ன உட்கார வெச்சு கட்டி போட்டு சுடுவாங்கடா அந்த பய இருக்குல அந்த பய இருக்குல அப்புறம் எதுக்கு அந்த மாதிரி ரிஸ்கான வேலையில இறங்கற ஏதோ என் தங்கச்சி பொண்ணுகள்ல ஒரு பொண்ணு என் வீட்டு மருமகளா வரணும்ங்கற ஆசை ஆனா இதுங்க பண்றத பார்த்தா இந்த ஆசையில மண்ணள்ளி போட்டுருவாங்க போல இருக்கே ஓ ஆசையில மண்ணள்ளி போடுறங்களா இல்லையோ என் பொலப்புல மண்ணள்ளி போடுறவங்க போல இருக்கியா டேய் என்ன ஓர பேசுற மொறவாயா அச்சா மூஞ்சில பேசுற உன்னை ஏ பேசுற அம்மா பேசு இங்க நல்லா பேசுறடா அட சீட்ல வந்தா சொதப்புற எதையாவது சொல்லி அடுத்தவங்களை குழப்பறியடா மூஞ்சி மொகர கட்டி பாரு கல்றாங்க ராடி ஓகே பா ஓ அவனியா ஐயோ அம்மா டேய் யாருன்னு பாறா ஓகே ஐயோ யாரா இருக்கோ தெரியலையே யோ என்னயா ரங்க புடவை கட்டி வந்திருக்கான் ஆயா சீக்கிரம் அடிச்சி இது இது வீட்டு வேலைக்காரடா எது வேலைக்காரா வா சே இந்த வீட்ல ஒண்ணும் பாக்குற மாதிரியே இல்ல பாக்குற மாதிரி இருந்தா நீ இவ்வளவு கல்யாணம் பண்ணிப்பியா ஆமா ஏர்னே கல்யாணம் பண்ணதே டச் பண்ணாம எஸ்கே போய் ஓடிட்டாரு சரி போல அடிப்பா இப்போ உனக்கு கேட்டங்களாடா இல்ல பாசுமா ரீகேப் அம்மா நீ எதுக்கு வந்த? பாத தெரியல காபி குடிக்க வந்தேன். போஸ்ட் குடுக்குற காபி குடிப்பா. ஆமா இதுல யார் பொண்ணு? ஓய் நாங்க மூணு பேருமே பொண்ணு தான். அண்ணாமக்கு டவுட் அனதர் கேக்குது. ஆமாம்மா. ஐயா அத கேக்கலப்பா. எங்க சின்னையா கட்டிக்கு போற பொண்ணு யாருன்னு கேட்டேன். இவுதான். நது இதுவா? யாளுக்கு இல்லனாலும் சுமாரதா பக்கிது. உன்னை கேட்டாங்களா? காபி குடிச்சிட்டு போ.